ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ என்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு அழகாக க்ரியேட் பண்ணது தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். பாருங்கள், நான் இந்த பேஸ்கட்டு நல்ல கேப் அதிகமாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு போட்டிருந்தேன். அதை வந்து ஒரு உள்ளன் த்ரெட்டை வச்சு கட்டி அவளோட பப்பி குட்டியை இப்படி தொங்க விட்டுட்டா. பார்த்தீங்களா, வாசலுக்கு நேராக தொங்க விட்டுட்டா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நாலு குழி சாம்பார் கிண்ணம் எங்கள் வீட்டில் சீர்வரிசைக்காக வச்சதுங்க எங்கள் அம்மா. எல்லாம் விரிசல் விட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா, எல்லாம் விரிசல் விட்டு போயிடுச்சு. நான் வந்து இடக்கி போட்டுடலாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அவள் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்களேன். ஒரு குழியில் பென்சில்ஸாம், ஒரு குழியில் ஒயிட்னரு, கம்மு, ஸ்கேல் இந்த மாதிரியாம், ஒரு குழியில் வந்து ஷார்ப்னர்ஸாக கலெக்ட் பண்ணியிருக்கா, இன்னொரு குழியில் வந்து இரேசர்ஸாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறா. பார்த்தீங்களா, எப்படி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறான்னு பாருங்களேன். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா, அவளோட டாய்ஸ் எல்லாம் பாருங்களேன், எப்படி ஒரு சேருக்கு அடியில் ஒரு ஸ்டூலுக்கு அடியில் அழகாக அடுக்கி வச்சுருக்கிறா, எப்படி இவ்வளோ க்ரியேட்டிவாக வச்சுருக்கிறான்னு பாருங்களேன். நெக்ஸ்ட் என்ன வச்சுருக்கான்னு பார்க்கலாமா, இது அவளோட மேக்கப் கிட்டாங்க. சீப் எடுத்துகிட்டு வா, ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு வா, பின் எடுத்துகிட்டு வா. நம்ம லேடிஸ்க்கு ஜட பண்ணுன்னா ரொம்ப கஷ்டம். ஸ்கூல் போகும்போது அவள் எல்லாமே பர்ட் வச்சுருக்கா பாருங்க, பின்னு எல்லாமே, ஆயில் கேனு, சீப்பு எல்லாமே கொட்டி வச்சுருக்கா பாருங்க. மேக்கப் கிட்டு கொண்டு வா பாப்பா அப்படின்னு டக்குன்னு கொண்டு வந்துடுவா. ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக இப்படி கொட்டி வச்சுருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது போன வருஷத்தோட பேகு. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா அவளோட பென்சில்ஸ், கலர் ஸ்கெட்சு, க்ரையான்ஸு, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இந்த ஜிப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க, க்ரையான்ஸு எல்லாமே போட்டு வச்சுருக்கா. பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸு எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கா. இப்போ ட்ராயிங் வரையணும்னா இந்த பேக்கை அவ எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுருவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் எல்லாம் கூட பாருங்களேன், தனியாக வந்து ஒரு பக்கெட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கா. மூளைக்கு ஒன்றா போ கிடக்கும், எல்லாமே கலெக்ட் பண்ணி எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கா பாருங்கள். எல்லா பால்ஸும் ஒன்றா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கா விளையாடுறதுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் ஆக்டிவிட்டிக்கு சிசர் அடிக்கடி மிஸ் ஆகிடுது. அதுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோப்பு டப்பா எல்லோரும் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சோப்பு டப்பாவை டேப்பு போட்டு ஒட்டி சிசரை இதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கா. சிசரை எங்கேன்னு தேடிட்டு இருக்காமல் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கா பாருங்களேன். இந்த ஸ்டூலில் ஒட்டி வச்சுருக்கா பாருங்களேன், இந்த கட்டிலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.